நமஸ்காரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் வந்திருந்தது, அதுக்கு பதில் சொல்றேன். நாம் இப்ப செய்யற செயல்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த பிறவியிலோ அல்லது முன் பிறவியிலோ செய்த கர்மத்தின் பயனாக செய்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யறோமோ அது முன்னால் இருக்கிற கர்மத்தின் பயன் என்று பொதுவாக நம்புகிறோம். அப்படின்னா கேள்வி என்னன்னா, இப்ப திடீர்னு ஒருத்தரை திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வேதம் ஓங்கி அவர் அறைய போறேன். இது தப்பான காரியம் தானே? இது இப்ப கேள்வி. ஏற்கனவே இருக்கிற பாபத்தின் பயனாக கர்மத்தின் பயனாக இந்த தூண்டுதல் ஏற்பட்டிருக்கணும், அதனாலதான் ஒருத்தர் அடிக்க போறேன். அப்படியா? அல்லது இப்ப நான் ஒருத்தர் அடிக்க போறேன், அதனால எனக்கு ஒரு பாவம் வரும், அப்படியா? இப்ப ஏற்கனவே பண்ணினுடைய பாபத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறேன், அந்த பாவத்தினாலே ஒரு தப்பான எண்ணம் வருது எனக்கு அடிக்கணும்னு, அடிக்கிறேன். இப்ப மறுபடியும் அதனால பாபம் தானே வரும். அப்ப பாபத்தால் தூண்டப்பட்டு பாப காரியத்தை செய்கிறேன். அப்ப வரிசை இதை போல பாபங்கள் சேர்ந்துட்டே தானே போகும். சரி போட்டோம், ஆமா சேர்ந்துட்டு தான் போகும். இதுல நடுவுல நான் திருந்தணும்னு வச்சுங்க, பாபத்தால் தூண்டப்பட்டு அடிக்கணுங்கிற வேகம் எனக்கு வருது. அப்ப திருந்தலாம் இல்லையா? எல்லா ஆச்சாரியர்களும் அடிக்கிறது கூடாது, திட்டுறது கூடாது, நல்லவனா திருந்தி வாழ்ந்துக்கோ என்று சொல்றார்கள். அப்ப நான் அந்த பாபத்தினுடைய பயனாக அடிக்க போறேன். அடிக்க போறதை இப்போ இந்த ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை கேட்டு நிறுத்தணும். நான் அடிக்காம இருந்துடணும், இருக்கலாம். அப்ப நல்லவன் ஒத்துனுடுவா? ஆனா இப்ப சந்தேகம். அப்ப அந்த பாபத்தின் பயனை அனுபவித்தேனா இல்லையா? நன்னா புரிஞ்சுங்க, கொஞ்சம் சூக்ஷ்மமான கேள்வி. ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபத்தினாலதான் இப்ப பிறவி எடுத்திருக்கேன். இந்த பிறவியில நான் ஒருத்தர் அடிக்க போறேன், ஏனால் அந்த பாபத்தினுடைய தூண்டுதலாலே. ஆனா யாரோ ஒருத்தர் நல்லது சொன்னாருங்கிறதுக்காக நான் அடிக்கல, திருந்திட்டேன், நிறுத்திட்டேன். நிறுத்தினால் அப்ப நான் அந்த பழைய பாபத்தினுடைய தண்டனைய அனுபவிச்சேனா அனுபவிக்கலையா? இது என்ன சுவாமி, ரொம்ப ட்ரிக்கி க்வெஸ்சனா இருக்கே. இப்போ அப்ப நம்ம அடிக்கலாமா வேண்டாமன்னால் அடிக்கக்கூடாது, ஏன்னா ஆச்சாரியர்கள் அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஆனா அடிக்கல என்னால் ஒருவேளை நான் பாபத்தினுடைய பயனான தண்டனையை அனுபவிக்கவே இல்லையோ? இதே போல எல்லாரும் திருந்திண்டே போனா அப்ப தண்டனையே அனுபவிக்காத படுவாளோ என்கிற கேள்வி வரும். நல்ல கேள்வி. ஆனா இப்படி வச்சுங்க, நாம இப்ப செய்யற ஒவ்வொரு செயலுமே நேர நேர பழைய பாபத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. இப்ப நான் என்னுடைய மூணாவது முற்பிறவியில் 27வது வயசில் இந்த செயல் புரிந்தேன், அதை இப்போது அனுபவித்து இந்த மூணாவது பிறவியில் 52வது வயதில் ஒருத்தரை அடிக்க போகிறேன் அப்படின்னு கிடையாது. அப்படின்னா நியத்தமா சொல்ல முடியாது. இந்தெந்த பாபத்தோட இந்தெந்த தண்டனை தொடர்புடையதுங்கிறதே இல்லை. அப்ப அந்த பழைய கர்மங்கள் என்னதான் பண்ணும்னால் எனக்கு பிறவி கொடுக்கும். அந்த கர்மங்களின் அடியாகத்தான் எனக்கு என்ன பக்தி இருக்கிற குடும்பத்திலேயா, பக்தி இல்லாத குடும்பத்திலேயா, பணம் இருக்கிற குடும்பத்திலேயா, பணம் இல்லாத குடும்பத்திலேயா, படிப்பு வாசனை இருக்கிற குடும்பத்திலேயா, இல்லாத குடும்பத்திலேயான்னு அது பிறவி கொடுத்துரும். அது வரைக்கும் அது முடிவு பண்ணும். ஓரளவுக்கு ஆயுள், ஆரோக்கியம், நான் சந்தோஷப்படுற வாழ்க்கையா, துக்கப்படுற வாழ்க்கையா, இப்படிங்கறத ஒரு பொதுவ மேலோட்டமாக முடிவு பண்ணிடும் பிறவி. அது முடிவு பண்ணிடும், இந்தெந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பிறவியிலே ஒவ்வொன்னா நான் அடிக்க போனேனா, புடைக்க போனேனா, திருட போனேனா, வேற எங்கேயான மாற்றாருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டேனா, இப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னுலாம் அந்த கர்மம் முடிவு பண்ணவே பண்ணாது. அப்ப அதனுடைய வேலை என்ன? எனக்கு பிறவி கொடுக்கும். முக்கியமான சில முடிவுகளை மட்டும் அதனால ஏற்படும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒன்றொன்றுமே நானா என்னுடைய சுவாத்திரத்திற்கு, ஃப்ரீ வில், எனக்குன்னு முடிவெடுக்கிற சக்தி பகவான் கொடுத்திருக்காரு. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி அடிக்கணும்னு போறேன், தானம் கொடுக்கணும்னு போறேன், பொய் சொல்லணும்னு போறேன், கொடுத்த வாக்கியத்தை காப்பாற்றணும்னு போறேன். இந்த முடிவுகள்லாம் நான் எடுக்கிறது எதனாலேனால் என் ஃப்ரீவில்,
நான் ஆச்சாரியருடைய உபதேசத்தை கேட்டு நல்லவனா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற ரஜோகுணத்தால கோபம் வரும், உடனே எங்கிட்டே இருக்கிற சத்த குணத்தாலே நானே முடிவு பண்ணி இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லி நானே நிறுத்தி விடுறேன். இப்படித்தான் நடக்கிறது. அப்ப என் பழைய பாபத்துக்கு தண்டனை என்னாச்சுனால், பிறவி கிடைச்சது பாருங்க, அது எந்த பிறவியா கிடைச்சதோ அதோடைய தண்டனையும் ஓவர், அதோடையே நமக்கு இருக்கிற பரிசும் ஓவர். நல்ல புண்ணியம் பண்ணிருக்கமா, உயர்ந்த பிறவியா, ரொம்ப நன்னா முன்னேறக்கூடிய ஒரு பர்த், ஒரு பிறவிய பகவான் கொடுப்பார். அப்படின்னா அந்த பாபத்துக்குரிய ஜென்மம் கிடைச்சிடுத்துன்னு அர்த்தம், இல்ல அந்த புண்ணியத்துக்குரிய ஜென்மம் கிடைச்சிடுத்து, அதுதான் அதுக்கு ரிசல்ட். நம்முடைய பாப புண்ணியங்கள்ங்கிற கர்மங்களுக்கு எந்த இடத்துல நமக்கு பதில் வருதுனால், பிறவி கிடைக்கிறது, ஆயுளை முடிவு பண்றது, ஆரோக்கியத்தை முடிவு பண்றது, அதுதான். அதுக்கப்புறம் அதையே மாத்திக்க முடியும். நம்ம இப்போ பிரஹ்லாதன் அசுரனாத்தான் பிறந்தான், மாறி பக்தனாயிடலையா? விபீஷணன் ராட்சசனாத்தான் பிறந்தான், மாறி பக்தனாயிடலையா? ஜட்டாயு பறவையாத்தான் பிறந்தார், சிறந்த ராம கைங்கரம் பண்ணி மோட்சத்துக்கே போயிடலையா? அதெல்லாம் பிற்பாடு. அந்த ஒன்னொன்னையும் ஒன்னொன்னையெல்லாம் பாப புண்ணியங்கள் தொட்டுண்டே இருக்காது. ஆனால் நியத்தங்களே கிடையாது. என்னுடைய பிறவி கிடைச்சது பாருங்க, அதுவே கர்மத்தின் பயனாகத்தான். அப்பவே அதை அனுபவிச்சுட்டேன், அந்த செட் ஆஃப் பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் அப்போது அனுபவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் யோசிக்கிறேன், நான் படிக்கிறேன், நானா இப்படின்னு இந்த ரெண்டு பார்ட் ரெண்டு பகுதியா ஒத்துண்டால்தான் குழப்பம் இல்லாத இருக்கும். இல்லைனா பாபத்தின் பயனா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா அடிச்சுதான் ஆகணும் இப்படின்ற முடிவுக்கு வந்துருவோம். அப்ப எப்படி திருந்த முடியும்? திருந்திட்டாலே பாபத்துக்கு தண்டனை அனுபவிக்காது போடுவேமே எல்லாம் நினைச்சு விடுவோம். அப்படிதான் குழம்பவே குழம்பாதீங்க. பாப புண்ணியங்களுக்கு பயனாக பிறவி கிடைக்கிறது. அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவிங்கிறது தான் பரிசா தண்டனையா ரெண்டுமே முடிவு. அந்த பிறவியில நாம எப்படி நடத்திக்கிறோங்கிறது அது நம்முடைய ஃப்ரீவில். உபதேசத்தை கேட்கிறோம், புஸ்தகங்களை படிக்கிறோம், நல்ல தன்மையா நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சுக்கணும், அவர்கள் பின்னாடி போகணுங்கிற ஆசை வருது. ஆனா அதெல்லாம் எது பேஸ் பண்ணிருக்கோம்? ஒரு நல்ல கண்டியூசிவ் அட்மாஸ்பியர், ஒரு நல்ல ஏற்ற குடும்பம், ஏற்ற சத்சங்கம், ஏற்ற மாணவர்கள், ஏற்ற பள்ளிக்கூடம், இதெல்லாம் ஏற்படுறது பாருங்க. அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை என்னுடைய பிறவினால வருது. அந்த லெவல்ல தான் நமக்கு இந்த கர்மங்கள் பயன்படும். அதுக்கு கீழே வந்து ஒத்தையும் அடிச்சேன் புடச்சேங்கிறதுக்கெல்லாம் கர்ம நேர நேர தொடர்பு படுத்தவே முடியாது. இந்த தெளிவு நன்னா இருக்கட்டும். அதனால பிறவி கிடைத்த போதே தண்டனையோ பரிசோ நமக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பிறவியிலே ஒவ்வொரு செயலும் நாம தொடங்கும் போது பண்றோம் ஃப்ரீவில், நாம முடிவு பண்ணி பண்றோம். அதுல நம்ம நல்லவனாகவும் நம்மளை நடத்திக்கலாம், தீயனாகவும் போயிடலாம். இப்படித்தான் பெருமாள் இதே ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிருக்கார். ஒரு அற்புதமான ஏற்பாடு, அதை புரிஞ்சுப்போம். புரிஞ்சுனுட்டு பிறவி கிடைச்சது எப்படி வேணா இருக்கட்டும், சூழ்நிலை சாதகமா இருந்தா ரொம்ப சௌகரியம், சூழ்நிலை பாதகமா இருந்தா நாம முயற்சி எடுத்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பாதகத்தை சாதகமா மாத்துவோமே. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அத ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திரவன் தான் புத்திசாலி. அப்படித்தானே நம்ம படிக்க படிச்சிருக்கோம். அத போல இது நமக்கு நல்ல குடும்பமாவே வாச்சிருந்ததுன்னா ரொம்ப சரி. நல்ல குடும்பத்துல பிறந்துட்டும் கெட்டு போறவா எத்தனையோ பேர் இருக்காளே, பக்தர்களா இருந்தும் இல்லாத போறவா இருக்காளே. அதனால ரெண்டுமே பாசிபிள், இந்த பக்கமும் நடக்கும் அந்த பக்கமும் நடக்கும். நாம தான் நம்மை ஜாகிரதையாக நடத்தி கொள்ள வேண்டும். எங்கெங்க பாசிட்டிவ் இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும். எடுத்தெடுப்பிலே நிறைய பாசிட்டிவ் இருக்கு, நிறைய நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு துளி அங்க ஏதாவது ஒண்ணு தீயது இருக்கு, இல்ல நம்ம தீயதா கூட இருக்காது, நம்ம மனசுக்கு அது என்னமோ பிடிக்காது இருக்குன்னா உடனே நேர அதை பின் பாயிண்ட் பண்றதுக்கு தான் நம்ம புத்தி போகும். அப்படின்னால் நாம இன்னும் தோஷம் பார்க்கிற புத்தியில இருக்கோம். இன்னொன்னு, அந்த தோஷம் பாக்குற அளவுக்கு நம்ம எல்லாம் படிச்சுட்டோமா, அத்தனை தூரம் நமக்கு தெரிஞ்சு போச்சா? அறுபத்தர் இருப்பார், 75 வயசுக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருப்பார், இப்படி எல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டு இருப்பார். நான் இப்பதான் 25 வயசுக்கு போயிருப்பேன், அவர்கிட்ட ஏதானும் பாடம் படிக்கணுங்கிறதுக்காக போயிருப்பேன், இல்ல அவர் கைங்கிற மனங்கிறதுக்கு போயிருப்பேன். அவர் 100 நல்லது பண்ணுவார், வேற ஏதோ ரெண்டே ரெண்டு அவர் பண்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கொண்டு அவர் பண்றது தப்புன்னு சொல்றது கூட எனக்கு படிப்பெல்லாம் இல்ல, அவ்வளவெல்லாம் எனக்கு இல்ல. உடனே என்ன பண்ணுவேன், சாமி அது எப்படி நீர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிருப்போ, அந்த 100ஐயும் மறந்து போடுவேன், இந்த ரெண்டு மட்டும் அவர்கிட்ட தோணும். நான் இப்ப இவர்கிட்ட படிக்க வந்ததே அவர்கிட்ட இருக்கிற நல்லதை வாங்கிக்கிறதுக்கு தான். ஆனா மனசுல என்ன தோணிப்படும்னா, அந்த ரெண்டே ரெண்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறே இப்படின்னு பார்க்க போனா அப்ப குற்றம் பார்க்கிற கண்ணுன்னு அர்த்தம். அது கூடாது, அவர்கிட்ட தாராளமா கேட்கலாம், அவர் கிளாரிஃபை பண்ணுவார். மேலும் நமக்கும் இன்னும் முதிர்ச்சி வேணுமே, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே. வந்த பிற்பாடு தானே நல்லது தீயதே தெரிஞ்சுக்க முடியும். அதனால எங்க இருந்தாலும் பாசிட்டிவா பாருங்க. இப்ப இங்க இருக்கிற பாசிட்டிவ்
நான் என் வாழ்க்கையை நன்னா அமைச்சுக்கிறதுக்கு முடியும், அதுக்கு பகவானுடைய உதவியை கேட்க போறேன், நன்னா அமைச்சுக்க போறேன், இப்படிங்கிற எண்ணத்தோட போகணும். எடுத்தெடுப்புல ஏதோ இருக்கிற இருட்டே பார்க்கக்கூடாது, வெளிச்சத்தை பார்க்கணும், நல்லதை பார்க்கணும், தீமை கண்ணில் படக்கூடாது. தீமை உலகத்தில் இருக்கும், நம்மள அதை எதிர்க்கணும், போராடணும். ஆனா அதையே பார்த்துட்டு டிஜெக்ட் ஆகி உட்காந்துருக்க கூடாது இல்லையா. இப்படி இந்த கர்மங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கிறது, அத்தோட தீந்தோம் நினைச்சிக்கவே வேண்டாம். அது வேலையெல்லாம் ஜென்மத்தை கொடுக்கற வரைக்கும், ஒரு பெரிய லெவல்ல முடிவு பண்ற வரைக்கும், அப்புறம் 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 அது நம்ம கையில பகவத் அனுகிரகத்தோட நம்ம முன்னேற முடியும், முன்னேறுவோம்னு ஒரு உறுதி எடுத்துப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.